எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை. கதை பேர் சிலிர்ப்பு. கலைமகளில் 1953 பப்ளிஷ் ஆனது அந்த புக்கில் போட்டிருக்கா, அந்த கதை தொகுப்பில். நம்ம அந்த காலகட்டத்துக்கு போய் ஒரு பிரமாதமான கதை அதை ரசிக்க போகிறப்போ, தி ஜானகிராமன் அவர்களின் சிலிர்ப்பு. திருச்சிராப்பள்ளியிலிருந்தே புறப்படுகிற வண்டி அது மாயவரத்தோடு நின்றுவிடும். 10:30 தொடங்கி 3 மணியோடு அதன் வாழ்வு முடிந்துவிடும். மதுரை, மானாமதுரை, ஈரோடு என்று எல்லா வண்டிகளையும் அனுப்பிவிட்டு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் புயல் புகுந்து விளையாடின தோப்பை போல ஒரே வெளிச்சமாக ஹோ என்று வெறிச்சோடி கிடந்தது. வாழைத்தோழி, ஆரஞ்சு பழத்தோழி, எச்சல் பொட்டலம், தூங்கு மூஞ்சுகள் இவற்றை தவிர ஒன்றையும் காணவில்லை. என்ஜின் கார்டு இன்னும் வரவில்லை. வண்டிக்கு வண்டி ஒரு பரட்டை அழுக்கு இப்படி ஏதாவது தூங்கி கொண்டிருந்தது. பெங்களூர் எக்ஸ்பிரஸிலிருந்து இறங்கி வந்த குடும்பம் ஒன்று 2வது வகுப்பில் சாமான்களை போட்டு காவல் வைத்து விட்டு எங்கேயோ போய்விட்டது. எக்ஸ்பிரஸ் வண்டி சென்றால் என்ன கூட்டம், வரும்போது என்ன வரவேற்பு, என்ன உபச்சாரம், போகும்போது எவ்வளவு கோலாகலம். இது நாதி இல்லாமல் அழுது வழிந்தது. ஷட்டிலும் ஷட்டிலும் கேடுகட்டு ஷட்டில். ரயில் ஜாதியில் கூட ஏழை பணக்காரர்கள் உண்டு போல இருக்கிறது. நான் தனியாக கடைசி பெட்டிக்கு முன்பட்டியில் உட்கார்ந்திருந்தேன். பக்கத்தில் என் பையன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். தலைமாட்டில் கையிலிருந்து நழுவிய ஆரஞ்சு உருண்டு கிடந்தது. அதை பார்க்கும்போது சிரிப்பு வந்தது எனக்கு. பையனை பெங்களூரிலிருந்து அழைத்து வருகிறேன். மாமா சம்சாரம் ஊருக்கு வந்திருந்தபோது அவனை அழைத்து போயிருந்தான். நான் காரியமாக பெங்களூர் போனவன் அவனை அழைத்து கொண்டு வந்தேன். பெங்களூர் சிட்டி ஸ்டேஷனில் மாமா ரயிலேற்றி விட வந்திருந்தான். ரயில் புறப்பட 5 நிமிடம் இருக்கும்போது ஆரஞ்சு பழக்காரனை பார்த்து, ஆரஞ்சுப்பா ஆரஞ்சுப்பா என்று பையன் முணங்கினான். மாமா காதில் விழாதது போல் அந்தண்ட பக்கம் முகத்தை திருப்பி கொண்டு விட்டான். மாமாவின் சுபாவம் நன்றாக தெரியும் எனக்கு. பையனை சுடுகிறார் போல் ஒரு பார்வை பார்த்தேன். அவன் வாய் மூடிக்கொண்டது. ஆனால் வண்டி புறப்பட்டதுதான் தாமதம் ஆரம்பித்து விட்டான். 6 வயது குழந்தை எத்தனை நேரம் தான் அடக்கி கொண்டிருப்பான். எப்பா எப்பா என்னடா கண்ணு, பிச்சு மாமாவுக்கு வந்து 900 ரூபாய் சம்பளம், பணக்காரர், இவ்வளவு பணக்காரர்ப்பா என்று கையை ஒரு கடவாத்திய அளவுக்கு அகற்றி மோவாயை நீட்டினான் குறை சொல்கிறார் போல. அதுக்கு என்ன இப்போ வந்து சித்த முன்னாடி ஆரஞ்சு கேட்டேன் இல்லையோ, வாங்கி கொடுக்காம எங்கேயோ பார்த்துட்டு நின்னார்ப்பா. அவர் காதில் விழுந்திருக்காது, விழுந்திருந்தால் வாங்கியிருப்பார். நான் இறைஞ்சிதான்ப்பா கேட்டேன், பின்ன ஏன் வாங்கி கொடுக்கவில்லை? கேள்வியை நானே திருப்பி கேட்டு விட்டேன். பையன் திணறினான். வந்துப்பா வந்து பிச்சு மாமாவை வந்து ஒரு 3 கால் சைக்கிள் வாங்கித்தான்னு வந்து தரேன் தரேன்னு ஏமாத்திட்டார்ப்பா. அவர் என்னத்துக்கடா வாங்கினோம், நான் வாங்கித்தரேன். நீ எப்படி வாங்கி தருவியா? ஏன், உனக்கு 100 ரூபாய் தானே சம்பளம், உனக்கு யார் சொன்னா? வந்து பிச்சு மாமா தான் சொன்னான். உங்கள்கிட்ட வந்து சொன்னாரா உங்கள் அப்பாவுக்கு 100 ரூபாய் தான் சம்பளம்னு? வந்து என்கிட்ட இல்லைப்பா, மாமிக்கிட்ட சொன்னான். நீ வந்து மெட்ராஸ்லேருந்து லெட்டர் எழுதியிருந்த பாரு பிள்ளையார் பூஜை அன்னைக்கு. அப்போ சொன்னான் மாமிக்கிட்ட, வெறும்னே நீ மெட்ராஸ் போறியா, உனக்கு 60 கோடி வாங்க முடியாதான். இது எதோட ஆபத்து. சரி நாயாச்சு, நீ படுத்துக்கோ, எனக்கு மோட்டார் வாங்கி தரியா? தரேன். நிஜ மோட்டார் இல்லை, கீ கொடுக்குற மோட்டார் இத்தினூண்டு இருக்குமே அது. அதான் அதான் வாங்கித்தரேன். எப்பா ஆரஞ்சு, நீ தூங்கு, திருச்சினாப்பள்ளி வந்த உடனே வாங்கித்தரேன். போப்பா இப்போ எங்கடா வாங்கிறது, ரயில் போயின்ட்டு இருக்கிறதப்போ. அப்போ ஒரு கதை சொல்லு. அப்படி கேளு, நல்ல கதையாக சொல்கிறேன். ஒரே ஒரு ஊரில் பாதி கதையில் பையன் தூங்கிவிட்டான். குழந்தை, நல்ல சமத்து சார்,
ஷ்ரூடாக இருக்கான், எப்படி ஸ்டடி பண்ணுறான் என்று திடீரென்று எதிரே இருந்தவர் மதிப்புரை வழங்கினார். அதுதான் சார், தலை பெருசாக இருக்கு என்று பையனை பார்த்தேன். தலை சற்று பெரிதுதான் அவனுக்கு. எடுப்பான முகம், மூக்கு முழியுமான முகம், முழு முழுவென்று சரீரம், தளதளவென்று தளிர் போல தோல், கன்னத்தில் தெரிந்தும் தெரியாமலும் பூனை மயிர் ரயில் வெளிச்சத்தில் மின்னிற்று, தலைமயிர் வளையம் வளையமாக மண்டி அடர்ந்து பாதி நெற்றி வரை விழுந்தது. அழகில் சேர்க்க வேண்டிய குழந்தைதான். நாளை மத்தியானம் அம்மாவை பார்க்கத்தான் போகிறான். அதுவரையில் யாரோ அனாதியை பார்ப்பது போலத்தான் இருந்தது. தாய் பக்கத்தில் இல்லாவிட்டால் குழந்தைக்கு சோபை ஏது? குழந்தை ரெண்டு மூணு முறை தடவி கொடுக்கும்படியாக இருந்தது. கபடமில்லாத இந்த குழந்தையை எப்படி ஏமாற்ற துணிந்தான் பிச்சு மாமா? கிருபணன் கிருபணன் என்று வேலைக்கு போன நாள் முதல் வாங்கின பிரக்யாதி போராதா? குழந்தையிடம் கூடவா வாங்க வேண்டும்? சரதா, போனால் போகிறது என்று விட்டுவிடக்கூடிய வலுவும் இல்லை எனக்கு. குழந்தையின் முகத்தை பார்க்கும்போது துன்பம் கிளர்ந்தது. சிறிய அற்பமான நிகழ்ச்சி, ஆனால் எனக்கு தாங்கவில்லை. பிச்சி மாமா எத்தி எத்தி பிழைக்கிற வித்தைகள் பிறந்தது முதல் உள்ளும் புறமும் ஒன்றாமல் அவன் நடத்தி வருகின்ற வாழ்க்கை, பண்டாட்டியிடம் கூட உண்மை இல்லாமல் அவன் குடும்பம் நடத்துகின்ற வெற்றி எல்லாம் நினைவில் வந்து திரண்டு சுழல் முண்டுகள் போல சுற்றி வந்தன. ராத்திரி முழுவதும் அதே தியானம்தான், தூக்கமில்லை. திருச்சி வந்ததும் ஆரஞ்சு வாங்கினேன். எப்பா, இதை ஊருக்கு போய் திங்குறேன்ப்பா, அம்மா உரிச்சு கொடுப்பா, கையில் வாங்கி திங்குறேன்ப்பா என்று கொஞ்சினான். ஆல் ரைட், அப்படியே செய். வண்டி புறப்பட இன்னும் அரை மணி இருந்தது. தாகம் வரட்டிற்று. இறங்கி போய் தண்ணீர் குடித்து விட்டு வெற்றிலை போட்டு கொண்டு வந்தேன். திரும்பி வரும்போது யாரோ ஒரு அம்மாள் என் பட்டியில் ஏறிக்கொண்டிருந்தாள். கூட ஒரு பெண் எதிர்த்த பலகையிலேயே உட்கார்ந்து கொண்டார்கள். இந்த வண்டி தானே மாயவரம் போகிற வண்டி? இதே தான். எப்போ புறப்படும்? இன்னும் 25 நிமிஷம் இருக்குது. நீங்கள் எதுவரையில் போகிறீள்? நான் கும்போணம் போகிறேன். உங்கள் குழந்தையா? ஆமாம். அசந்து தூங்குறானே? பெங்களூர்லேருந்து வரோம், அலுப்பு தூங்குறான். நீயும் படுத்துக்கிறியா? இல்லை மாமி, தூக்கம் வரல என்றது அந்த பெண். கொஞ்சம் தூங்குடி குழந்தை, ராத்திரி முழுக்க போயாகணும். நாளைக்கு வேற, நாளைக்கு வேற போகணுமே. இல்லை மாமி, அப்புறம் தூங்கிக்கிறேன். அம்மாளுக்கு 40 வயது இருக்கும். ரெட்டை நாடி ருமானி மாம்பழம் மாதிரி பளபளவென்று இருந்தால், காதில் பழைய கட்டிங்கில் ஒரு பெரிய ப்ளூ ஜாக்கர்த்தோடு, மூக்கில் வைரபேசரி, கழுத்து நிறைய 7-8 டைம் சங்கிலி, கையிலும் அப்படியே மாம்பழ நிறத்தில் பட்டுப்புடவை, நெற்றியில் பளிரென்று ஒரு மஞ்சள் குங்கும வட்டம். பார்க்க பார்க்க கண்ணுக்கு நிறைவான தோற்றம். பக்கத்தில் ஒரு தோல் பெட்டி, ஒரு புது குமுட்டி அடுப்பு. அந்த பெண்ணுக்கு 8-9 வயது இருக்கும். மாநிறம், ஒட்டி உலர்ந்த தேகம், குச்சி குச்சியாய் கையும் காலும். கண்ணை வெளிச்சம் போட்டு பார்க்க வேண்டியிருந்தது. எண்ணெய் வழிகின்ற முகம், தூங்குகிறார் போல ஒரு பார்வை. கையில் ஒரு கருப்பு ரப்பர் வளை, புதிதாக முடமுடவென்று ஒரு சீட்டி பாவாடை, சிவப்பு பூ போட்ட வாயில் சட்டை, அதுவும் புதிதுதான். கழுத்தில் ஒரு பட்டையடித்த கருப்பு கண்ணாடி மணிமாலை, பக்கத்தில் ஒரு சீட்டி பாவாடை கொசுவி முறுக்கி சுருட்டி கிடந்தது. அதிலே ஒரு கட்டையும் திணித்திருந்தது. அந்த அம்மாளுக்கும் பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி கேட்பது? வண்டி புறப்படுகிற சமயத்திற்கு ஒரு மலப்பழக்காரன் வந்தான். ஒரு சீப்பு வாங்கி ஒரு பழத்தை அந்த பெண்ணிடம் கொடுத்தேன். பதில் பேசாமல் வாங்கி கொண்டது. சாப்பிடு, சாப்பிடு என்று அந்த அம்மாள் சொன்னதும் உரித்து வாயில் போட்டு கொண்டது. இந்த பொண்ணு கல்கத்தாவுக்கு போகிறது. கல்கத்தாவா? ஆமாம். நம்ம பக்கத்து மனுஷா ஒருத்தர் அங்கே பெரிய வேலையில் இருக்காராம், அங்கே போகிறது. ராத்திரி மாயவரத்துலேருந்து அவளுக்கு தெரிஞ்சவா யாரோ போகிறா, அவளோட சேர்த்து விடணும்.
நல்ல பொண்ணு, சாதுவா சமத்தா இருக்கு. பிறகு நானே கேட்க ஆரம்பித்து விட்டேன், உன் பேர் என்னம்மா? காமாட்சின் பேர் குஞ்சுன்னு கூப்பிடுவா. பேஷ் பேஷ், என்ன பெரிய பேஷா போடுறீள் என்று அந்த அம்மாள் சிரித்தாள். இவ எப்படி ரெண்டு பேரை சுமக்கிறாள்னா எனக்கும் சிரிப்பு வந்தது. அதுவும் சரிதான், ஆனால் நான் நினச்சது வேற. எனக்கு காமாட்சின்னு ஒரு தங்கம் இருக்கா, இந்த சாயலாக தான் இருப்பா, நல்ல தெம்பான இடத்துல தான் கொடுத்தது. ஆனால் மாப்பிள்ளை ரொம்ப உபகாரி, யாருக்கோ மேலொப்பம் போட்டு விட்டார் 20,000. அவன் திடீர்னு வாயை பொழுதுட்டான், அவர் குடும்பம் நொடிச்சு போயிடுத்து, ரொம்ப கஷ்டப்பட்டார். இன்னதான்னு சொல்லி மாளாது. இப்போ தான் 4-5 அவர் ஒரு வேலை கிடச்சி பிடுங்கல் இல்லாமல் இருக்கார். அவ கஷ்டம் முடிஞ்சுடுத்து. அவளுக்கு அடுத்தவ இன்னொருத்தங்க குஞ்சுன்னு பேர். அவளுக்கு கல்யாணம் பண்ண அலையா அலைஞ்சோம். கடைசியில் எனக்கு அத்தை பொண்ணு ஒருத்தி, அவளுக்கு குழந்தை இல்லை, சீக்குக்காரி. தம் புருஷனையே அவளுக்கு கொடுத்துடணும்னு தலைகீழ நின்னா. அப்படியே பண்ணிட்டார் எங்கள் அப்பா. ஆனால் கல்யாணமான நாளிலிருந்து அவ பட்ட பாடு நாய்படாது. 10 கழிச்சு ஒரு பிள்ளை குழந்தை பிறந்திருக்கு, 3rd. அதுக்கு பிற்பாடு தான் அந்த வீட்லேயே அவளும் ஒரு மனுஷின்னு தலை தூக்கி நடமாடின்னுருக்கா. 1000 இருக்கட்டுமே, பெண் இருக்க பெண் கொடுக்கலாமா? என்ன பண்ணுறது, பிராப்தம். இவ பேரை கேட்ட உடனே ஞாபகம் வந்தது, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கேன்னு பேஷ் போட்டேன். அந்த பெண் எப்படி இந்த பேச்சை வாங்கி கொண்டது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே தூங்கும் பார்வையுடன் முகத்தில் ஒரு அசைவு மாறுதல் இல்லாமல் எல்லாவற்றையும் கேட்டு பார்த்து கொண்டிருந்தது. குழந்தை, உனக்கு அப்பா அம்மா இருக்காளா? இருக்கா. அப்பா என்ன பண்ணுறார்? 9வது வாதியார். அக்கா தங்க அண்ணா தம்பிலாம் இருக்காளா? இருக்கா. 4 அக்கா 2 அண்ணா 1 தம்பி இருக்கான், அதுக்கப்புறம் 1 தங்க. அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுதா? 3 பேருக்கு ஆகிடுத்து. 2வது அக்கா 4 முன்னாடி குறைப்பட்டு போயிட்டு எங்களோட தான் இருக்கா. அண்ணா என்ன பண்ணுறான்? பெரிய அண்ணா கிளப்பில் வேலை பண்ணுறான், சின்ன அண்ணா செகண்ட் ஃபாரம் வாசிக்கிறான். நீ வாசிக்கலையா? இல்லை, அண்ணா ஒருத்தர் தான் வாசிக்கிறான். எங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியல அப்பாவுக்கு, அதுக்காக நீ வேலைக்கு போறியாக்கும். ஆமாம், மத்தியானம் சாப்பாட்டுக்கு எல்லோருக்கும் காண மாட்டேங்கிறது. உனக்கு என்ன வேலை செய்ய தெரியும்? 10 தேய்ப்பேன், காப்பி டீ போடுவேன், இட்லி தோசைக்கு அரைப்பேன், குழம்பு ரசம் வைக்க தெரியும், குழந்தைகளை பார்த்துப்பேன், கோலம் போடுவேன், அடுப்பு மொழுகுவேன், வேஷ்டி புடவை துவைப்பேன். புடவையை துவைப்பியா? உனக்கு புடவையை தூக்க முடியுமா? நன்னா துவைக்க தெரியும். இதெல்லாம் எங்கே கத்துண்ட? ராமநாதையர்னு ஒரு ஜட்ஜ் இருக்கார், அவாத்தில் தான் கத்துண்டேன். சர்வீஸ் ஆனவளா? அவாத்தில் 3 இருந்த? 3 இருக்கேன். 3 உனக்கு என்ன வயசாகுது? இந்த ஆவணிக்கு 9 முடிஞ்சு 10வது நடக்கிறது. 7 உனக்கு வேலை கிடச்சிடுத்து, தேவலை என்ன சம்பளம் கொடுப்பா? சம்பளம் கிடையாது, 2 சாப்பாடு போடுவா, தீபாவளிக்கு பாவாடை சட்டைன்னு 1 எடுத்து கொடுப்பா. இந்த சட்டை யார் வாங்கி கொடுத்தா? அவாதான். கோலம் போட்டு அடுப்பு மூழ்கி புடவைகளை தோய்த்து குழந்தைகளை பார்த்து கொண்டு தோசைக்கு அரைச்சி எல்லாம் பண்ணினதுக்கு இந்த 6 சீட்டி புடவை சீட்டி தான் கிடைச்சது. அவளுக்கு கிஷலாக பார்த்து பொறுக்கி எடுத்து கொடுத்துருக்காளா? நீ நல்லதாக வாங்கி கொடுக்க சொல்லி கேட்கப்படாதா? ஜட்ஜி வீட்லேயே சாப்பிட்டு இருந்தேங்கிற உன் உடம்பை பார்த்தா அப்படி தெரியலையே. பஞ்சத்தில் அடிபட்டாப்புல கண்ணுங்கிண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கு, ஒட்டி உலர்ந்து நாய் பிடிங்கினாப்புல போல் இருக்கியே. பெரிய மனுஷாலாம் தனி ரகம்னு உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. அவா வத்த குழம்பு சுட்டாப்பெலாம் மிளகு ரசம் அதைத்தான் பாதி நாள் சாப்பிடுவா. ராத்திரி பருப்பு தவையிலும் ரசமும் தான் இருக்கும். ஆனால் அவள் உடம்பு என்னமோ நிக்கு நிக்குன்னு இருக்கும். அது தனி உடம்பு, நம்ம போல் அன்னாடங்காட்சிகளுக்கு தான் இதெல்லாம் ஒத்து வராது. 2 நாளைக்கு இப்படி சாப்பிட்டா வாய் வெந்து கண் குழிஞ்சு
சோர்ந்து சோர்ந்து வரும் என்று அம்மாள் தன்னையும் சேர்த்து என்னோடு சேர்த்து கொண்டு பேசினாள். மரியாதைக்குத்தான் அப்படி சொல்லியிருக்க வேண்டும். உடனே ஏதோ தவறாக பேசிவிட்டவள் போல, நான் என்னென்னமோ பேசிட்டுருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கேள் என்று கேட்டாள். பயப்படாத நீங்க, நானும் அண்ணாடங்காட்சி தான், தாலுக்காவில் குமாஸ்தா. தஞ்சாவூர் ஸ்டேஷன் வந்து கொண்டிருந்தது. துண்டை போட்டுட்டு போகிறேன், கொஞ்சம் இடத்த பார்த்துக்கோங்க, சாப்பிட்டுட்டு குழந்தைக்கும் சாப்பாடு பண்ணி ஐஷன் வந்துடுறேன். இன்னும் சாப்பிடலையா நீங்கள்? ஏம்மா, நீ என்ன சாப்பிட்ட கிளம்ப பழையது? எங்கள் ஜட்ஜாரத்தில் பார்த்தேல, பெரிய மனுஷாலாம் இப்படின்னா இருக்கணும். ஊருக்கு போகிற குழந்த 3 வருஷம் வீட்டோட கிடந்து ஓய்ச்சிட்டு இருந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடாக போட்டு அனுப்பிச்சாதான் என்ன? 9:30 மணிக்கு நான் புறப்படுற போதே கொண்டு விட்டுட்டா, அதுக்குள்ளே சமையல் பண்ண முடியாதா என்ன? நல்ல குளிர்ந்த மனசு, பழையது சாப்பிட்ற ஆச்சாரம் அத்து போயிட போகிறதேங்கிறதுக்காக கவலைப்பட்டுண்டு போட்டால் போல் இருக்குது. என் குழந்த அவத்தில் யாராவது பழையது சாப்பிடுவாளா? நான் தான் சாப்பிடுவேன். சரி, இப்போ பசிக்கிறதா உனக்கு? இல்லை. ஏதாவது சாப்பிடுமா? சரி மாமி, நீங்கள் ஒரு பொட்டலம் சாம்பார் சாதமும் ஒரு தயிர் சாதமும் வாங்கிட்டு வாங்கினேன். நானே ஐச்சுண்டு போய் வரேனே. ரொம்ப நல்லதாக போச்சு. இந்தாங்கோ என்னத்துக்கு காசு, நான் கொடுக்குறேன். வேண்டாம்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நான் தான் அவளை ஐச்சுண்டு வர சொல்கிறேன். தர்ம சங்கடமாக இருந்தது. வாங்கி கொண்டேன், பையனை எழுப்பினேன். அவசரமாக கூட்டத்தில் புகுந்து ரெண்டையும் இழுத்து சென்றேன். இது யாருப்பா? இந்த பொண்ணு மாயவரம் போயிட்டு கல்கத்தாவுக்கு போகிறா, உன்னோட இவனும் சாப்பிட்றதுக்கு வரா. 2 அனாதைகளும் சாப்பிடும்போது எனக்கு இனம் தெரியாத இரக்கம் பிறந்தது. தாயை விட்டு பிரிந்த அனாதைகள், ஆனால் எவ்வளவு வித்தியாசம்! ஒரு அனாதை இன்னும் 2 மணி நேரத்தில் தாயின் மடியில் துள்ள போகிறது, இன்னொன்று தாயினிடமிருந்து தூர தூர விலகி போய்கொண்டே இருக்க போகிறது. அப்பா அப்பா என்று பையன் வேறிட்டான். மிளகாய் தண்ணி குடி. அந்த பெண் உடனே எழுந்து போய் கவுண்டரில் கை நிறைய சர்க்கரையை எள்ளி அவனிடம் கொடுத்தது. சற்று கழித்து, அம்பி தயிர் சாதம் கட்டி கட்டியாக இருக்குது, இரு பசிச்சு தரேன், அப்புறம் சாப்பிடலாம் என்று சாப்பிடுவதை விட்டு கையை அலம்பி கொண்டு வந்து ரயில்வே சாதத்தை நசுக்கி பிசைந்து பக்குவப்படுத்தி கொடுத்தது. அவள் பிசைவதை பார்த்து பையன் என் பக்கம் திரும்பி புன்சிரிப்பு சிரித்தான். ஏண்டா சிரிக்கிற, அவ பசி கொடுக்குறாப்பா. அதற்கு மேல் அவனுக்கு சொல்ல தெரியவில்லை. அவனுக்கு கையெலம்பி வாய் தொடுத்து விட்டதும் அவள் தான். இந்தா ஜலம் குடி என்று அவனுக்கு தண்ணீர் கொடுத்தாள். வாண்டாம், ஜலம் குடிக்காட்டா ஜீரணமாகாது, இதை குடிச்சுடு. பாடாப்படுத்துகிறவன் பதில் பேசாமல் வாங்கி குடித்து விட்டான். ஏதோ வருஷக்கணக்கில் பழகி விட்டது போல. அவனை கையை பிடித்து ஜாக்கிரதையாக அழைத்து கொண்டு வந்தது அந்த பெண். அவனும் அவள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்து கொண்டிருந்தான். கல்கத்தாவுக்கு போகிறேங்கிறியே, அவளை தெரியுமா? தெரியாது மாமா. பெரிய வேலையில் இருக்காளாவா? 3000 ரூபாய் சம்பளமா? குழந்தையை வச்சுக்கணுமா? அதுக்காக தான் என்னை கூப்பிட்ருக்கா. எந்த குழந்தையோ பார்த்துக்குள்ள எங்கிருந்தோ ஒரு குழந்தை போகிறது. கண் காணாத தேசத்திற்கு ஒரு தாய் அந்த குழந்தையை அனுப்புகிறாள். அதுவும் பாவாடை சுருட்டி கொண்டு கிளம்பி விட்டது. ரொம்ப சமத்துமா அந்த குழந்தை என்றே நம்மாளிடம். நாதி இல்லாட்டா சமாத்தா தான் வளர்ந்துடுறா, ஒட்டி ஒட்டின்னு பழகிறது. அது கல்கத்தாவுக்கு போகாவிட்டால் நானே இதை வச்சுட்டு இருப்பேன். பாருங்களேன், பசிக்கிறது கிசிக்கிறதுன்னு நாமா கேட்குற வரையில் வாயை திறந்ததோ என்னமோ, பகவான் தான் காப்பாற்றணும். பையன் ஆரஞ்சை மறுபடியும் கையில் எடுத்து வைத்து கொண்டான். ஏண்டா குழந்தை, உரிச்சு தரட்டுமா என்றாள் அம்மா. வேண்டாம், ஊரில் போய் அம்மாவை உரிச்சு கொடுக்க சொல்ல போகிறேன். நானும் அம்மா தான்டா, பையன் சிரித்து மழுப்பினான். ஒரு நிமிஷம் ஆயிற்று.
உனக்கு என்ன வயசு என்று திடீரென்று பையன் குஞ்சுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். பத்து வயசா? அப்படின்னா நீ வந்து அஞ்சாவது படிக்கிறியா என்று விரலை இட்டு எண்ணிக்கொண்டே கேட்டான். இல்லை. ஏண்டா, பத்து வயசுன்னு அஞ்சாவது படிக்கணுமா? ஆமாம்ப்பா, எனக்கு ஆறு வயசு, ஒன்றாவது படிக்கிறேன். ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, பத்து, அவ அஞ்சாவது. அவ படிக்கலடா. நீ படிக்கலையா? வீட்டிலேயே வாசிக்கிறேன். அவ கல்கத்தாவுக்கு போறாடா, அதான் படிக்கல. அங்கே எதுக்கு போறானா? வேலை பார்க்க போறா. போப்பா. ஏண்டி, நீ வேலை பார்க்கவா போற? ஆமா. பையன் அவளையே சிரித்து நேரம் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு நம்பிக்கை வரவில்லை. மீண்டும் கேட்டான், உனக்கு சைக்கிள் விட தெரியுமா? அந்த பெண் வாய் விட்டு சிரித்தது. முதலில் அது சிரித்ததே அப்பொழுது தான். எனக்கு எப்படி சைக்கிள் விட தெரியும்? தெரியாது. அப்படின்னா எப்படி வேலைக்கு போவியா? நடந்து போவேன். மறுபடியும் அவளை பார்த்து யோசித்து கொண்டிருந்தான் பையன். அவன் அப்பா சைக்கிளில் வேலைக்கு போகும்போது அவள் மட்டும் எப்படி நடந்து போக முடியும் என்று அவனுக்கு புரியவில்லை. ரெண்டு குழந்தைகளும் வயல்வெளிகளை பார்த்து கொண்டு வண்டியின் வேகத்தை ரசித்து கொண்டிருந்தன. இந்த பொண்ணு யாரை நம்பி இப்படி போகிறது? போகிற இடம் எப்படி இருக்கோ என்று கேட்டேன். இந்த டச்சுக்கு ஒன்று விட்ட மச்சினராம் அவர். 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறாராம் ஏதோ கம்பெனியில். நம்ம பக்கத்து குழந்தைன்னு விசுவாசமாகத்தான் இருப்பா. என்னதான் இருக்கட்டுமே, நல்ல சாப்பாடு துணிமணி எல்லாம் கொடுக்கட்டுமே. எத்தனை பண்ணினாலும் அது பிரத்தியார் விட்டு குழந்தை, வேலைக்கு வந்திருக்கிற குழந்தைங்கிற நினைவு போயிடுமா அவளுக்கு? இதுதான் அவளை தாயார் தொப்பனான்னு நினச்சிக்க முடியுமா? ஆனால் இது ஒட்டி ஒட்டின்ட்டு தான் வித்தியாசம் இல்லாமல் பழகிறத பார்த்தா எங்கேயும் சமாளிச்சுடும் போல தான் இருக்குது. இருந்தாலும் பெத்தவா கிட்ட இருக்கிற மாதிரி இருக்க முடியுமா சுவாமி? நீங்களே சொல்லுங்க. எனக்கு வயிற்றை கலக்கியது. நானே முகம் தெரியாத உற்றார் உறவினர் இல்லாத புது ஊருக்கு போவது போல ஒரு சூன்யமும் பயமும் என்னை பற்றி கொண்டன. கடவுள் எதையும் தான் காப்பாற்ற போகிறான். இல்லாவிட்டால் மனிதர்களை நம்பியா பெற்றவர்கள் இதை விட்டு விடுகிறார்கள் என்றேன். கடவுள் தான் காப்பாற்றணும், வேற என்ன சொல்ல தெரியுது நமக்கு? சுற்றி சுற்றி அதுக்கு தான் வந்துடுறோம். ஆனால் இப்படி அனுப்பும்படியான நிலைமைக்கு ஒரு குடும்பம் வந்ததே, அது எப்படி ஏற்பட்டதுன்னு யார் யோசிக்கிறா? அதுக்கு என்ன பரிகாரம் தேடுறது? அந்த வாத்தியாரோட குழந்தைகளுக்கெல்லாம் தலைக்கு தினேன்னு பள்ளிக்கூடம் வச்சுட்டுருக்கிறவன் படி போட்டிருந்தான்னா இப்படி கண்காணாத தேசத்துக்கு இது போகுமா? அப்புறம் ஜட்ஜு விட்டு குழந்தைகளை யார் பார்த்துக்கிறது? அதுவும் சரிதான். வீட்டுக்கு வீடு வாசப்படி, கொடுக்கிறவனும் வாத்தியார மாதிரி ஆண்டியோ என்னவோ என்றேன். ஒன்றும் புரியவில்லை. குழந்தையை பார்த்து எல்லோரும் நெஞ்சமும் இழகிற்று. பக்கத்தில் தஞ்சாவூர், ஐயம்பேட்டை என்று நடுவில் ஏறி உட்கார்ந்து கொண்டவர்களுக்கு அரைகுறையாக கேட்டாலும் நெஞ்சு இழகிற்று. அம்மாள் உட்கார்ந்திருந்த பலகையின் கோடியில் உட்கார்ந்திருந்தவர் ராவ்ஜி மாதிரி இருந்தது. உதட்டை கடித்து ஜன்னலுக்கு வெளியே தலையை திருப்பி கொண்டார். நெஞ்சை குமுறி வந்த வேதனையை அடக்கி கொண்டு தைரியசாலியாக இருக்க அவர் பட்ட பாடு நன்றாக தெரிந்தது. கும்பகோணம் வந்துவிட்டது. போயிட்டு வரேம்மா. குழந்தை, போயிட்டு வரட்டுமா என்று 1 ரூபாயை அதன் கையில் வைத்தேன். நீங்கள் எதுக்கு கொடுக்கிறேள் என்று அம்மாள் தடுத்தாள். எனக்கும் பாத்தியம் உண்டு, நீங்களும் அழைச்சிட்டு தானே போகிறேள். இது வாத்தியார் குழந்தை தானே? உங்கள் குழந்தை இல்லையே, நீங்கள் கொண்டாடுற பாத்தியம் எனக்கும் உண்டுமா? நான் என்ன செய்யறது? எனக்கு கொடுக்கணும் போல இருக்கு. எனக்கு இதுக்கு மேலே வக்கு இல்லை என்று இரட்டை நாடு சரீரத்தில் ஒரு பெருமூச்சு வந்தது. வாங்கி கொடிம்மா, உங்களுக்கு ஒரு குறையும் வராது சுவாமி என்றாள் அம்மா. எப்பா, இதை கொடுத்துட்டு வரப்பா என்று என் பையன் ஆரஞ்சை காண்பித்தான்.
குடாண்டா கேட்பானே. வானாண்டா கண்ணு, குழந்தை பாவம், அம்மா உரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. எப்பா வாங்கிக்க சொல்லுப்பா என்று பையன் சினிங்கினான். வாங்கிக்கோம்மா. பெண் வாங்கி கொண்டது. சுவாமி, நல்ல உத்தமமான பிள்ளையை பெற்றிருக்கேள், வாடா கண்ணு எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போடா. அந்த அம்மாள் அழைத்தாள். பையன் கொடுத்து விட்டு ஓடி வந்தான். என் மெய் சிலிர்த்தது. முகத்தை கூடிய விரைவில் யாரும் பார்க்காமல் அப்பால் திருப்பி கொண்டு கீழே இறங்கிய அவனை தூக்கி கொண்டு நடந்தேன். அவனுக்கு நடக்கவா தெரியாது. எனக்கு என்னவோ வாரி அணைத்து கொள்ள வேண்டும் என்று உடம்பு பறந்தது. தூக்கி எடுத்து தழுவிக்கொண்டே போனேன். உள்ளம் பொங்கி வழிந்தது. அன்பை சச்சிதானந்தத்தையே கட்டி தழுவுகின்ற ஆனந்தம் அது. சிலிர்ப்பு என்ன ஒரு தேஜாவோட படைப்பு. இந்த கடைசி பேராகிராஃப் படிக்கிறச்ச எனக்கே நோ பண்ணித்து உடம்பை நோ பண்ணிடுத்து. என்ன மாதிரி கதையை கொடுத்துருக்கார், அது கதைன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல எனக்கும். ரொம்ப இது விஷயத்தில் தான் அவர் எங்கேயோ இருக்கார். மனுஷா நம்ம அறியாமல் நம்ம உள்ளு மனசுக்குள்ளே பூந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் கொடுத்துருக்கார். அவர் கொடுத்த கதைகள்லேயே ஒரு சிறந்த கதை அது சிலிர்ப்பு. நிஜமாகவே நம்மளை சிலிர்க்க தான் வைக்கும். ரொம்ப நாளாக அதை நான் உங்களோட படித்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருந்தேன். நான் ரொம்ப ரசித்து படித்து இன்னமும் படித்து ரசிட்டு இருக்கிற கதை அது. நிச்சயமாக நீங்களும் அதை நான் ரசிப்பேன் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.